கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தமிழ் பைபிள் ஸ்டடி சேனலுக்கு நான் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நாளில் நாம் கிறிஸ்துவுக்குள் நீ யார் என்கிற டீச்சிங்குடைய நான்காவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே மூன்று டீச்சிங் நாம் பார்த்துருக்குறோம். இன்றைய தினத்தில் கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார் என்கிற இந்த டீச்சிங்கை, இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற போது உங்களுடைய வாழ்க்கையின் பல பகுதிகளில் எளிதாய் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அருமை தேவ பிள்ளைகளே, நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சாயல் தேவ சாயலாகவே இருக்கிறது. ஆதியாகமத்தின் புத்தகம் 1:26 நாம் இப்படி பார்க்கிறோம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு நமது சாயலாகவும். அப்படின்னா யாருடைய சாயல்? பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர். நமது சாயலாகவும் அப்படின்னு சொல்லுகிறார். பிதாவின் சாயலாகவும், குமாரனுடைய சாயலாகவும், அதே நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய சாயலாகவும் மனுஷனை அவர் உருவாக்கினார். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேவும் மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு ப்ளூரல்ல சொல்றாரு, அதாவது பன்மையில சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்துதான் முதலாவது மனிதனாகிய ஆதாமை சிருஷ்டித்தார்கள். அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார்கள், தேவனுடைய ரூபத்தின்படி சிருஷ்டித்தார்கள். தேவனுடைய சாயல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய அதிகாரம், அவருடைய பிரசன்னம், இது எல்லாம் அடங்கினது. அவருடைய கர்த்தத்துவம், அவருடைய சுபாவம், தெய்வீக சுபாவங்கள், இவை எல்லாம் அடங்கினது அவருடைய சாயல். அந்த சாயலில் தான் மனிதன், முதலாவது மனிதனாகிய ஆதாம் படைக்கப்பட்டான். அவன் சர்ப்பத்தினால் வஞ்சிக்கப்பட்டு அவன் பாவம் செய்த போது அந்த தேவ சாயலை இழந்து போனான். அந்த தேவ மகிமையை அவன் இழந்து போனான். அருமை தேவ பிள்ளைகளே, தேவ சாயலாகிய அதிகாரம், வல்லமை, மகிமை, இதை அவன் இழந்து போய்விட்டான். அதே நேரத்தில் அவருடைய தெய்வீக சுபாவங்களையும் அவன் இழந்து போய்விட்டான். இப்போ அந்த இழந்து போனவைகளை மீட்டு கொடுக்கும்படிக்கு 2 ஆதாமாகி இயேசு கிறிஸ்து கடந்து வந்து நமக்கு அதை மீட்டு கொடுத்தார். இந்த ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக மனுஷன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவ சாயலை இழந்துட்டதுனால அவன் பாவ உணர்வுள்ளவனாக வாழ ஆரம்பித்தான், குற்ற உணர்வுள்ளவனாக வாழ ஆரம்பித்தான். அதனால தான் நமக்கு பாவ உணர்வும் குற்ற உணர்வும் அநேக சமயங்களில் நம்மளை நெருக்கிக்கிட்டே இருக்குது. ரோமரின் புத்தகம் 5:12 நாம் இப்படி பார்க்கிறோம். ஒரு மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. ஆதாம் என்கிற ஒரு மனிதனுடைய கீழ்ப்படி ாலே பாவமும், பாவம் செய்ததுனால மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது. அதனால முழு மனுக்குலமும் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னா, அவர்கள் பாவம் செய்கிறவர்களாகவும் மரணிக்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ஆண்டவருடைய சாயலில் முக்கியமான சாயல், அவர் நித்திய நித்தியமானவர், அதாவது சாவாமையுள்ளவர், அவர் அழியாதவர், அழிவில்லாதவர். அந்த சாயலில் தான் மனிதனை உண்டாக்கினார். ஆதாமை அவர் உண்டாக்கி அவனுடைய நாசியில் அவர் ஊதின போது, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு ஜீவனை கொடுத்த போது அவன் ஜீவாத்துமாவானான். அருமை தேவ பிள்ளைகளே, ஆதாம் ஜீவாத்துமாவானான் அப்படின்னா அவன் அழிவில்லாத ஆத்துமாவை பெற்றுக்கொண்டிருந்தான். அதாவது அவன் சாவாமையுள்ளவனாக இருந்தான். ஆதாம் படைக்கப்பட்ட போது சாவாமையுள்ளவனாக படைக்கப்பட்டான். ஆனால் பாவத்தில் விழுந்த பின்பு மரணம் அவனை பிடித்து கொண்டது. அதன் நிமித்தமாக, ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக மரணம் உலகத்தில் பிரவேசித்தது. இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களிலும், எல்லா மனிதர்களும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் மரிக்கிறவர்களாக அவர்கள் பிறக்க ஆரம்பித்தார்கள். அருமை தேவ பிள்ளைகளே, ரோமரின் புத்தகம் 5:19 நாம் பார்க்கிறோம். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். பாருங்க, இப்போ முதல் மனிதனாகிய ஆதாம் கீழ்ப்படியாததினாலே பாவம் வந்தது. இந்த உலகத்திற்குள் பாவம் வந்ததினாலே மரணமும் வந்தது. இப்போ ரோமர் 5:19 நாம பார்க்கிறோம், ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டார்கள், ஆனால் ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டார்கள். அப்போ ஒருவருடைய கீழ்ப்படிதல்னா, இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம்
நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ அந்த பாவத்தின் தண்டனையாக கடந்து வந்ததான மரணம் என்பது அது நீக்கப்பட்டது. அது நம் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே இப்போ அநேகர் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டுட்டதுனால இப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மீண்டும் அவர்கள் தேவ சாயலை திரும்பவும் பெற்றுக்கொண்டார்கள். அதாவது தேவனுடைய அதிகாரம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை, தேவனுடைய கர்த்தத்துவம், இது எல்லாமே நமக்குள்ள கடந்து வந்துருச்சு, நம்முடைய ஆவியில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாவத்தின் நிமித்தமாக மரணம் வந்தது, இப்போ பாவம் பாவத்தின் தண்டனையாக மரணம் வந்தது. இப்போ அந்த பாவத்தின் தண்டனையை இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏற்றுக்கொண்டதினாலே நாம் மீண்டும் ஜீவாத்மாவாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நாம் ரட்சிக்கப்பட்டு நித்திய ஜீவனை அடைகிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆவி மனிதன் இப்பொழுது ஜீவாத்மாவாக இருக்கிறான். அவன் அழிவில்லாதவனாக இருக்கிறான். ஒருவேளை சரீரம் அழிந்து போகலாம், ஆனால் சரீரம் நாம் மரித்த பின்பு அழிந்து போனாலும் நம்முடைய ஆத்மா அது பரலோகத்திற்கு கடந்து போகிறது. நித்திய நித்திய காலமாக வாழும்படிக்கு அது கடந்து போகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ எப்படி பாவத்தினாலே மரணம் வந்ததோ, பாவம் நீக்கப்பட்ட போது மீண்டும் ஜீவன் வந்ததோ, ஜீவாத்மாவானோமோ, அதே மாதிரி தான் ஆண்டவருடைய அதிகாரம், வல்லமை, மகிமை, இது மூனையும் மீண்டும் நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி போகிற போது சீஷர்களிடத்தில் இப்படி சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போயின்னு சொல்றாரு. எனக்கு வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அந்த அதிகாரத்தோடு நீங்கள் புறப்பட்டு போய் நீங்கள் சகல ஜாதிகளுக்கும் சுவிசேஷத்தை சொல்லுங்கள்னு சொல்றாரு. அருமை தேவ பிள்ளைகளே, இப்போ நீங்க இயேசுவை போலவே, பிதாவை போலவே, பரிசுத்த ஆவியானவரைப் போலவே நீங்கள் வல்லமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், அதிகாரம் உள்ளவர்களாய் இருக்கிறீர்கள், மகிமையுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். அத்தனையும் உங்களுடைய ஆவி மனிதனுக்குள் நீங்கள் புதிதாய் பிறந்த போதே உங்களுக்குள் வைக்கப்பட்டு விட்டது. உங்கள் அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். உங்களுக்குள் இருக்கிற வல்லமையை பயன்படுத்தி நீங்கள் சத்துருவின் வல்லமைகளை கட்ட வேண்டும். அதே நேரத்தில் அசுத்த ஆவிகளை நீங்கள் துரத்த வேண்டும், வியாதியஸ்தர்களை சுகமாக்க வேண்டும், செழிப்பை நீங்கள் கட்டளையிட வேண்டும், செழிப்பை கட்டவிழ்க்க வேண்டும். இப்படி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அந்த ஆளுகையை நீங்கள் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கிற போது உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்குள் தான் அதிகாரம் இருக்கிறது, உங்களுக்குள் தான் வல்லமை இருக்கிறது, உங்களுக்குள் தான் தேவ மகிமை இருக்கிறது, தேவ பிரசன்னம் இருக்கிறது, தெய்வீக சுபாவங்கள் அத்தனையும் இருக்கிறது. இவை எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய ஜீவன் உங்களுக்குள் இருக்கிறது. அருமை தேவ பிள்ளைகளே, ரோமரின் புத்தகம் 5:17 நாம் இப்படி பார்க்கிறோம், அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அருமை தேவ பிள்ளைகளே, ரோமரின் புத்தகம் 5:17 ரொம்ப அழகாய் இதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதாமுடைய மீறுதலினாலே அந்த ஆதாம் மூலமாக மரணம் ஆண்டு கொண்டது, கிருபையின் பரிபூரணமும் நீதியாகிய ஈவின் பரிபூரணமும், நீதி என்கிற பரிசின் பரிபூரணமும் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே நாம் ஜீவனை அடைந்திருக்கிறோம், நித்திய ஜீவனை அடைந்திருக்கிறோம், நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் இருக்கிறோம். அருமை தேவ பிள்ளைகளே, கிருபையின் பரிபூரணம், நீதியாகிய ஈவின் பரிபூரணம், இவற்றினாலே நாம் ஆளுகை செய்கிறவர்களாக, இயேசுவோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கிறோம். நீங்கள் இப்பொழுது உங்கள் சூழ்நிலைகளை ஆள முடியும், உங்கள் பிரச்சனையை ஆள முடியும், தரித்திரத்தை ஆள முடியும், கடன் பிரச்சனையை ஆள முடியும், சத்துருவின் வல்லமைகளை ஆள முடியும். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுக்கு ஆளுகையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இவை எல்லாற்றுக்கும் மேலாக தேவ சபை என்பது, திருச்சபை என்பது, அது இந்த பட்டணத்தை ஆள முடியும், இந்த தேசத்தை ஆள முடியும். ஹலேலூயா. ஆதாமுடைய பாவத்தின் நிமித்தமாக
மனிதன் தேவ சாயலை இழந்து பாவ உணர்வையும் குற்ற உணர்வையும் உடையவனானான். அருமை தேவ பிள்ளைகளே, ஆதாம் பாவம் செய்த போது மனித இனமே தேவ சாயலை இழந்து போய்விட்டது. பாவ உணர்வும் குற்ற உணர்வும் மனிதனுக்குள் கடந்து வந்து விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே இழந்த தேவ சாயலை நாம் மீண்டும் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஹாலேலூயா! தேவ மகிமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவ வல்லமையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம், தேவனுடைய அதிகாரத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் நமக்குள்ளதாய் இருக்கிறது. அதிகாரம், வல்லமை, அவருடைய மகிமை, இதை பயன்படுத்தி உங்கள் உலகத்தை ஒரு பரலோகமாக, குட்டி பரலோகமாக நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ரோமரின் புத்தகம் 8:1 நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. பாருங்க, கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாயிருந்து, இன் கிறைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நீ யார், இன் கிறைஸ்ட், கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து நீங்க மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை, தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்து நாம் மாம்சம் சொல்லுகிற வண்ணமாகவெல்லாம் நடக்காம ஆவியின்படியே, அப்படின்னா ஆண்டவருடைய வசனத்தின்படியே நாம் நடக்கிற போது நமக்கு தண்டனை இல்லை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்க ஆக்கினை தீர்ப்பில்லை அப்படின்னா தண்டனை இல்லைன்ட்டு தமிழில் இருக்கக்கூடிய வார்த்தைக்கு ஆங்கில வேதாகமத்தில் நவ் நோ கண்டம்னேஷன் டு தெம் அப்படின்ட்டு இருக்குது. அதாவது இயேசுக்குள் இருக்கிறவர்களுக்கு குற்றம் சாட்டப்படுதல் இல்லை, கண்டம்னேஷன் கிடையாது. நோ கண்டம்னேஷன் டு தெம் நவ், நவ் இப்பொழுதே கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு குற்றம் சாட்டப்படுதல் கிடையாது. அதாவது நீங்கள் குற்ற உணர்வு அடைய தேவையில்லை, பாவ உணர்வு அடைய தேவையில்லை. பாவத்தை குறித்து மனந்திரும்புதலுக்கேற்ற ஒரு மனஸ்தாபம் நமக்கு கடந்து வர வேண்டும். ஏனென்றால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற தேவன். அப்போ பரிசுத்த ஆவியானவர் நாம் பாவம் செய்கிற போது பாவத்தை குறித்து நமக்கு உணர்வு உண்டாகத்தக்கதாக, மனந்திரும்புதலுக்கேற்ற ஒரு மனஸ்தாபம் நமக்குள் உண்டாகத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். அப்போ அப்படி கிரியை செய்கிற போது நீங்கள் குற்ற உணர்வுக்குள்ளாக நீங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறவர்களுக்கு நவ் நோ கண்டம்னேஷன் டு தெம், நமக்கு கண்டம்னேஷன்ங்கிறதே கிடையாது, நமக்கு அந்த குற்றப்படுத்துதல்ங்கிறதே கிடையாது. அதனால நீங்க எந்த ஒரு காரியத்திலும் குற்ற உணர்வு இல்லாதபடிக்கு பாவத்தை மேற்கொள்ள முடியும், குற்ற உணர்வு இல்லாத படிக்கு நீங்கள் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியும். பாவ உணர்வும் குற்ற உணர்வும் எப்படி ஆதாமில் இருந்து ரட்சிக்கப்படாத மனுக்குளம் வரையிலும் கடந்து வந்ததோ அதற்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பை இயேசு கிறிஸ்து வைத்து விட்டார். இப்போ நாம் பாவ உணர்வு இல்லை, நாம் குமாரனுடைய உணர்வோடு கூட நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், அதாவது சின் கான்சியஸ்னஸ் இல்லை, சன் கான்சியஸ்னஸோடு கூட நீங்கள் வாழ முடியும். நான் குமாரனுக்குள் இருக்கிறேன் என்கிற உணர்வோடு, அவரின் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விட்டார் என்கிற அந்த உணர்வோடு, குற்ற உணர்வடையாமல் நீங்கள் வாழ முடியும். ஆவிக்குரிய முதிர்ச்சி அப்படிங்கிறது ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய மனதை புதுப்பித்துக் கொள்வதில் தான் அடங்கி இருக்கிறது. அருமை தெய்வ பிள்ளைகளே, இப்ப நாம சொன்ன ஏற்கனவே நமக்கு கொடுக்கப்பட்டதான, ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டதான தேவ சாயலாகிய அந்த அதிகாரம், வல்லமை, மகிமை, அந்த நித்திய ஜீவன், இது எல்லாத்தையுமே ஆதாம் இழந்து போனான். அதை மீண்டும் இயேசு கிறிஸ்து நமக்கு திரும்ப கொடுத்துட்டாரு. ஆனா இதை நாம் உணரத்தக்கதாக, வாழ்க்கையில் அதை பயன்படுத்தத்தக்கதாக, ப்ராக்டிஸ் பண்ணத்தக்கதாக மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாக வேண்டும். ஆவிக்குரிய வளர்ச்சி அல்லது முதிர்ச்சிங்கிறது எதை பொறுத்து இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவருடைய வசனத்தின்படி நம்முடைய மனசை நாம் புதுப்பித்துக் கொள்ளுகிறதில் தான் அடங்கி இருக்கிறது. அதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஒரே வழி. வசனத்தின் மூலமாக நீங்கள் உங்களுடைய மனதை புதிதாக்கி கொள்ளுகிற போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் நாம் யார் அப்படிங்கிறத நாம் பார்க்க முடியும், அதன்படி நாம் வாழ முடியும். ரோமரின் புத்தகம் 12:2 இப்படி நாம் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். பாருங்க, இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா உலகத்தான் சிந்திக்கிற மாதிரியே சிந்திக்கிறது, உலகத்தான் பேசுற மாதிரியே பேசுறது, உலகத்தான் நினைக்கிற மாதிரியே நினைக்கிறது,
நினைக்கிறது, உலகத்தான் செய்யறதையே செய்யறது. அப்படி நாம எந்த ஒரு காரியத்திலும் உலக பிரகாரமான சிந்தை இல்லாதவர்களாக காணப்படுறதுக்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் நாளுக்கு நாள் நாம் மறுரூபமாக வேண்டும். எப்ப நம்மளுடைய மைண்டு ரினியூ ஆகுதோ, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய மனப்பான்மை இதெல்லாம் ரினியூ ஆகுதோ, அப்படி ரினியூ ஆகும்போதுதான், புதிதாக்கப்படுகிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறோம், வெற்றி வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். எபேசியரின் புத்தகம் 4:22-24 வரை நாம் இப்படி வாசிக்கிறோம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. பாருங்க, இந்த வசனத்துல நாம் பார்க்கிறோம், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கக்கூடிய இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நாம் என்ன பண்ணிடணுமா, அதை நாம் களைந்து போட வேண்டும் அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். அப்போ பழைய மனுஷனை எப்படி களைந்து போட முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் ஏற்கனவே கிறிஸ்துவுக்குள் யாராய் இருக்கிறோம்ங்கிறத குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளும் போது தான் பழைய மனுஷனை நாம் களைந்து போட முடியும். 23 இப்படி நாம் பார்க்கிறோம், உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி. நம்முடைய உள்ளத்தில் நாம் என்ன பண்ணணும், புதிய ஆவியுள்ளவர்களாகி அப்படின்னு பார்க்கிறோம். புதிதான ஆவியுள்ளவர்களாகி அப்படின்னா, ஆவியின் சிந்தையினால் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். வசனத்தை வாசித்து வாசித்து தியானிக்க தியானிக்க கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்கிற சத்தியத்தை அறிய அறிய என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதான ஆவியுள்ளவர்களாகிறோம். அதாவது ஆவியின் சிந்தையினால் நாம் புதுப்பிக்கப்படுகிறோம். அடுத்ததாக 24 இப்படி பார்க்கிறோம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாய் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறான். அந்த சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு பவுல் சொல்றாரு. இந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் அப்படின்னா, புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்ளும்படிக்கு அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தம், அவருடைய சாயல் இதை அறியும்படிக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிற போது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் புது சிருஷ்டியாய் இருக்கிறேன், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின நாம் விசுவாசிக்கிற போது நாம் புதிய மனிதனை நாம் தரித்துக் கொள்ளுகிறோம். நான் ஆதாம் இழந்து போனதான தேவ சாயல், தேவ மகிமை, தேவ வல்லமை, தேவனுடைய அதிகாரம், இது எல்லாத்தையும் நான் இப்போ மீண்டும் திரும்ப பெற்றுக் கொண்டேன். இயேசு கிறிஸ்து அதை மீண்டும் திரும்ப பெற்று எனக்கு கிஃப்டா கொடுத்துட்டாருன்னு சொல்லி நீங்க விசுவாசிக்கிற போது நீங்க புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுகிறீர்கள். புதிய மனுஷனை தரித்த அவர்கள் புதிதாய் நாம் புதிதான சிந்தையோடு, புதிதான எண்ணங்களோடு, புதிதான செயல்களோடு நாம் வாழ ஆரம்பிக்கிறோம். எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் நேர்மறையாய் ஆசீர்வாதமாய் மாற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமேன்.